இனிய நண்பர்களே, வணக்கம். இன்று நாம் காண உள்ள கோயில் திண்டிவனம் அருகில் உள்ள மயிலம் முருகன் கோயிலாகும். இக்கோயில் திண்டிவனத்திலிருந்து 15 கிலோமீட்டரும், புதுச்சேரியிலிருந்து 36 கிலோமீட்டரும், விழுப்புரத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருப்பான் என்ற மொழிக்கு ஏற்ப மயிலம் முருகனும் குன்றின் மேல் வள்ளி தேவனுடன் காட்சி தருகிறார். இக்குன்று பார்ப்பதற்கு மயில் போல் இருப்பதால் இவ்வூரின் பெயரும் மயிலம் என்றே அழைக்கப்பட்டது. இக்குன்று மீது ஏற படிக்கட்டின் வழியாகவும் வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாம். குன்றின் மீது ஏறுவதற்கு முன் குன்றின் அடிவாரத்தில் உள்ள 2 குளத்தையும் அங்கு உள்ள பிள்ளையார் கோயிலையும் வணங்கிவிட்டு செல்வது வழக்கமாகும். இங்குதான் மொட்டையும் அடிப்பார்கள். மலை மீது ஏறிக்கினே இக்கோயிலோட புராண கதையை பார்ப்போம். கைலாயத்தில் பூதகணங்களில் ஒருவரான சங்கு கண்ணரை பூலோகத்துக்கு சென்று சிவநெறி பரப்ப சிவபெருமான் அறிவுறுத்தினார். அவரும் தற்போது புதுச்சேரிக்கு மிக அருகில் கிழக்கு கடற்சாலையில் உள்ள பொம்மையார் பாளையத்தில் பாலகனாக தோன்றினார். அவர் பல சித்து வேலைகளை செய்ததினால பாலசித்தர் என்று அழைக்கப்பட்டார். நாரதரனுடைய அறிவுரைக்கு இணங்க சூரபத்மன் மலையாக மாறி தவம் இருந்த மலையான மயிலம் மலையில் முருகனை நோக்கி தவம் புரிந்தார் பாலசித்தர். அவரின் கடுமையான தவத்தை முருகன் கண்டு கொள்ளவில்லை. அதனால் பாலசித்தர் வள்ளி தேவானையை நோக்கி தவம் புரிந்தார். வள்ளி தேவானை அவரின் தவத்தை மெச்சி காட்சி தந்தனர். முருகன் வள்ளி தேவானையை தேடி வருகிறார். வந்தது முருகன்தான் என்று அறியாத பாலசித்தர் முருகனிடம் சண்டையிடுகிறார். பின்னர் வந்தது முருகன்தான் என்று அறிந்து வணங்குகிறார். முருகனையும் வள்ளி தேவானையுடன் திருமண கோலத்தில் இந்த மலை மீது காட்சி தர வேண்டும் என்று முருகனிடம் பாலசித்தர் கோரிக்கை வைக்கிறார். இதுதான் இக்கோயிலுடைய புராண கதை. முதலில் விநாயகர் சன்னதியும், அதற்கடுத்து பாலசித்தரின் சமாதியும், அதற்கு அடுத்து முருகன் வள்ளி தேவானை மயிலுடன் இருக்கும் சன்னதியும் உள்ளது. இங்குள்ள இந்த 3 சன்னதியும் ஒரே நேர்கோட்டில் மிக அருகருகே கிழக்கு நோக்கி உள்ளது. இங்குள்ள முருகர் சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். இம்முருகனை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். பாரதிதாசன் ஆத்திகராக இருந்த காலத்தில் முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார். இவர்கள் அல்லாது பலரும் இம்முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார்கள். கோயிலில் நடக்கிற பெரிய விழான்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர விழா 5 நாட்கள் பெரிய அளவில் நடக்கும். தேர் திருவிழா, மயில் வாகனத்தில் முருகன் உலா என்று ஊரே களைக்கட்டி பெருவாரியான மக்கள் கூடுவார்கள். ஆண்டுதோறும் புதுச்சேரியில் நடக்கிற மாசிமாக தீர்த்த வாரியில் மயிலம் முருகர் உற்சவத்து கலந்து கொண்டு தீர்த்த வாரி ஆடுவதும் வழக்கமாகும். இம்மயிலம் கோயிலை ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் திருமடத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இம்மடம் புதுச்சேரியிலிருந்து ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பொம்மையார் பாளையம் என்ற சிற்றூரில் இருக்குங்க இம்மடம். இம்மடாதிபதி மடத்தினுடைய பொறுப்பை ஏற்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க. மடாதிபதியாக பொறுப்பேற்றதும் சன்னியாச வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. தற்போது மடாதிபதியாக இருப்பவர் 20வது மடாதிபதி ஆவார். 19வது மடாதிபதியாக இருந்தவர் தான் இந்த கோயிலில் நிறைய கருங்கல் கட்டுமானங்கள்லாம் நிறையா செஞ்சாங்க. மலை ஏறுவதற்கு பெரிய பெரிய படிக்கட்டுகளெல்லாம் கட்டி வைத்தாங்க. தற்போது இருக்கிற 20வது மடாதிபதியும் இக்கோயிலை நவீனமயமாக வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார். இக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பு இருக்குங்க. அது என்னென்னா, இங்குள்ள தமிழ் கல்லூரி. இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா 18வது மடாதிபதியாக இருந்த மடாதிபதி 1938 இங்கே ஒரு தமிழ் கல்லூரியை தொடங்கினார். அதாவது தமிழ் மட்டுமே படிக்கக்கூடிய கல்லூரியை அக்காலத்தில் தொடங்கினாரு. சமீபத்தில் தான் இக்கல்லூரி பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியாக மாறிடுச்சுங்க. இக்கல்லூரி மயிலங்குன்றின் அடிவாரத்தில் இருக்குது. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.